ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்காக யோவான் சுவிசேஷம் 19:17 ஒருவர் வாசியுங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாசையிலே கொல்கோதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். கர்த்தராகிய இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கோதாவுக்கு கடந்து சென்றார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை இன்றைக்கு நம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். அவருக்காக நியமிக்கப்பட்ட சிலுவையை கிறிஸ்து இயேசு சுமந்து கொண்டு சென்றார். இயேசுவுக்கு ஒரு சிலுவை இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு சென்றார். இதே போல நம்மை குறித்தும் இயேசு சொல்லும் பொழுது அந்த வசனத்தையும் வாசிப்போம். லூக்கா 14:25-27. பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். லூக்கா 9:23-24 வாசிப்போம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு இந்த ரெண்டு இடங்களிலும் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்து இந்த உலகத்தில் உண்டான எல்லா பொருட்கள், மனிதர்கள், சொந்த குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் முதலாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நேசிக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதற்கு அவர் சொல்லுவது, இப்படியாக நீ அனுதினமும் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றது போலவே நாமும் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். அந்த சிலுவையை குறித்து இங்கே வாசித்த வசனங்களின் முன்பகுதி பிற்பகுதியிலே வாசித்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது என்ன? எத்தன்மை உடையது அது? இந்த உலகம் பலவிதமான சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த உலகத்தார் அனுபவிப்பது போன்ற பாவ சிற்றின்பங்களை சந்தோஷங்களை நாம் அனுபவிக்காதபடி, அவர்கள் வாழ்வது போல மனம் போன நிலையில் நாம் வாழ முடியாதபடி ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு. அது மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்தில் கண்ணால் காண்கிற எல்லாவற்றின் மேலும் அன்பு கூர்ந்து ஆசை வைத்து அவைகளை அனுபவிக்க துடிக்கின்ற ஒரு மனப்போக்கோடு போகாதபடி, இந்த உலகத்தை வெறுக்கின்ற ஒரு அனுபவம், உலகத்தில் உள்ள கண்ணால் காண்கிற எல்லாம் அழிந்து போகும், இவைகளை நேசித்து இவைகளை ஆசித்து நான் சென்றால் அது புத்தீனமான காரியம் என்பதை அறிந்து அவைகளுக்கு மேலாக இயேசுவை முதன்மைப்படுத்தி, பரலோகத்தை முதன்மைப்படுத்தி அவரை நேசிக்க, அந்த அன்புக்கு முன்பாக இது ஒன்றும் இல்லை. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வேஷங்கள், உலக பொருட்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான உயர்ந்த நிலை. ஹல்லேலூயா.
சுயத்தை வெறுக்கின்ற ஒரு நிலை, தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லும் பொழுது சுயத்தை வெறுக்கின்ற நிலை. மனிதனுக்கு இன்றைக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் சுயம். நான் என்கிறதான ஒரு காரியம்தான் மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் குடியிருந்து அவனை பலவித தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நேராய் தள்ளி கடைசியிலே நிறைய கஷ்டங்களை அவனுடைய வாழ்க்கையிலே பெற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த சுயம் சாக வேண்டும், அதைத்தான் தன்னைத்தான் வெறுத்தல் என்று சொல்லுகிறது. சுயம் எந்த மனிதனுக்குள் அழிகின்றதோ அந்த மனிதன் உண்மையில் இயேசுவுக்கு மகிமையான சீஷனாய் விளங்க முடியும். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், நீ உன்னை நீயே வெறுத்து நீ உன் சிலுவையை, நீ என் சிலுவை அல்ல, உன் சிலுவையை, உனக்கு நியமித்த சிலுவையை அனுதினமும் நீ சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு முன்னே நான் வைக்கும்படியாய் விரும்புகிறேன். இயேசு எப்படிப்பட்ட ஒரு சிலுவையை சுமந்து சென்றார், நாமும் எப்படிப்பட்ட சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும் என்று அதன் மூலம் அவர் நமக்கு காண்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்கிறோம், இயேசு சுமந்து சென்ற சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க அவர் அந்த சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிற ஒன்று, என் பிதாவினுடைய சித்தத்தை நான் சுமந்து செல்லுகிறேன். அல்லேலூயா. என் பிதாவாகிய பரலோக தகப்பனுடைய சித்தத்தை நான் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், சுமந்து கொண்டு போகிறேன். அதுதான் இந்த சிலுவை பாடுகளினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை விஷயம். அந்த சிலுவை பாடுகள் ஆரம்பித்த கெத்செமனேயிலும் அந்த அடிப்படையில் தான் இந்த பாடுகளுக்குள் இயேசு காலெடுத்து வைக்கிறார். வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 39 வாசியுங்கள். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இரண்டாம் முறை அவர் ஜெபம் பண்ணினது 42 வசனத்தில் வாசிப்போம். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது என்று ஜெபம் தோட்டத்தில் வைத்து, பிதாவே உம்முடைய சித்தம் என்ன, அது எனக்கு ஆக கடவது என்று தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்து அந்த பிதாவின் சித்தத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஏற்கனவே பிதாவின் சித்தத்தை ஏற்றுத்தான் பூமிக்கு வந்தார். ஆகினும் அந்த பிதாவின் சித்தத்தின் மிக மேன்மையான நிகழ்வாகிய சிலுவையின் நிகழ்வுக்குள் அவர் கடந்து செல்லும் முன்னே கெத்செமனேயில் வைத்து ஜெபித்து அதற்கு சிறப்பாக அர்ப்பணித்து இயேசு கடந்து செல்லுகிறார். ஒவ்வொரு அடி சிலுவை பாடுகள் வழி அவர் கடந்து செல்லும் பொழுதும் அவருக்கு உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிறது, இது என் பிதாவின் சித்தம், அந்த சித்தத்தை நான் சுமந்து செல்லுகிறேன், அந்த சித்தத்தை நான் சுமந்து செல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் மிக முக்கியம். தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை சுமந்து கொண்டவராய், அந்த சிலுவையை சுமந்தவராய் இயேசு செல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு இயேசு என்ன சொல்லுகிறார், நீங்களும் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அப்ப நமக்கு வைக்கப்படுகிற சிலுவையும் தேவன் நமக்கு என்று வைத்ததுதான். ஏதோ யாருடையோ சிலுவை நம்மேல் தூக்கி வைக்கப்படுவதில்லை. நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நாம் அன்றாடம் எந்த பாடுகளை, கஷ்டங்களை, சிலுவைகளை சுமக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை அளந்து நமக்கு அன்றாடம் தருகின்றார். அல்லேலூயா. இது உண்மையான விஷயம். இந்த இயேசு சிலுவையை சுமந்ததனால் எவ்வளவு பெரிய வெற்றி கண்டார், அதுபோலவே அன்றாடம் சிலுவை சுமக்கின்ற நாமும் அந்த சிலுவையை உண்மையாக சுமந்தால் அன்றாடம் பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எனவே பிதாவின் சித்தத்தை நாம் அனுதினமும் செய்வது,
அனுதினமும் உன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால், அனுதினமும் என் பிதா என்னை குறித்து என்ன சித்தமா இருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், ஏன் இந்த பாதையில் என்னை நடத்துகிறார், இதில் அவருடைய சித்தம் என்ன என்று சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்போடு அனுதினமும் கர்த்தர் சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்பதனுடைய ஒரு முக்கியமான விஷயம். நம் தேவனுடைய சித்தத்தை சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பயணம் நீங்கள் தொடரும் பொழுது சொந்த சித்தத்தை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றீர்களா, அல்லது உங்களை படைத்த தேவனுடைய சித்தத்தை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றீர்களா? சொந்த சித்தத்தை சுமந்து செல்லும் பொழுது அது அநேக தோல்விகளுக்கு நேராக நம்மை கொண்டு போகும். ஆனால் தேவ சித்தத்தை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது கஷ்டங்கள் பட்டாலும் வேதனைகள் வந்தாலும் அது அடுத்த கட்டம் ஜெயத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தி செல்லும். ஹல்லேலூயா. அந்த தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்கு அது நமக்கு முன்னே ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அருளுகிற சந்தோஷம், உயர்வு, மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதற்காக தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு ஒரு மாபெரும் நன்மையை வைத்திருக்கிறார். அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்வதற்காக தெளிவாக ஒவ்வொரு நாளும் அதற்கு நேராய் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் நமக்கோ அந்த நன்மை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவான வழி தெரிகிறதில்லை. அதனால் தான் தேவன் அனுதினமும் நமக்கு தேவையானவைகளை நம்மேல் வைத்து நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது நாம் அந்த முடிவாக அந்த மேன்மையை கட்டாயம் பெற்றுக் கொள்வோம். ஆமென். இது எப்படி என்றால், இயேசு சொன்னார், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நுகத்தை ஏற்றுக்கொள்வது, தேவன் தமது சித்தத்தின்படி நம்மை நடத்துவதற்கு நம்முடைய கழுத்தின் மேல், இந்த காளை வண்டியிலே காளை மாட்டிற்கு கழுத்தின் மேல் வைக்கப்படுகிறது போல ஒரு நுகத்தை வைக்கிறார். இந்த நுகம் எதற்காக? அவர் தமது சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துவதற்காக, நம்மை கண்ட்ரோல் எடுத்துக் கொள்வதற்காக. இதுதான் அவர் நமக்கு தருகிற அனுதின சிலுவை. ஹல்லேலூயா. சில சிலுவைகளை நமக்கு தராவிட்டால் மனம் போல நடப்போம், வலதுபுறமாயிலும் இடதுபுறமாயிலும் வழி தப்பி போவோம். கர்த்தர் சில சிலுவைகளை அல்லது இந்த நுகத்தை போல நம்மை அங்குமிங்கும் ஓடாமல் தடுத்து நிறுத்துகின்ற சில சின்ன சின்ன பாடுகளை, கஷ்டங்களை நமக்கு அனுமதித்து கொண்டிருக்கின்ற படியினாலே நாம் அந்த தேவ சித்தத்துக்கு நேராக அனுதினமும் வழி நடக்க முடிகிறது. அல்லேலூயா. இது மிக முக்கியமான விஷயம். இல்லாவிட்டால் மனிதன் சொந்த விருப்பத்தின்படி வழி தவறி போய்விடுவான். மனிதனுடைய தன்மை அப்படிப்பட்டது. எனவேதான் தேவன் தமது நுகத்தை நம்மேல் வைத்து நாம் அங்கும் இங்கும் விலகி போக கூடாதபடிக்கு சில பாடுகளை தந்து நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் கூட வெளிப்படையாக தாழ்மையுடன் சொன்னார், எனக்கு அநேக வெளிப்பாடுகளை தேவன் தந்திருக்கிறார், ஆகவே பெருமை வந்து நான் வழி விலகி போகாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள்ளை தேவன் கொடுத்திருக்கிறார், அது அடிக்கடி என்னை குட்டி என்னை தாழ்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த முள் அடிக்கடி என்னை குட்டி, அந்த பாடு, அந்த சிலுவை என் மேல் இருக்கிறதுனாலே நான் வழி விலகி போகாமல் தேவனுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நம்ம எல்லாருக்கும் அந்த பாதை தான், இயேசு சென்ற பாதை தான் நமக்கு, பவுலுக்கு, பவுல் போன்றவர்கள் சென்ற பாதை தான் நமக்கு. எனவே அன்பானவர்களே, பாடுகள் வரும் பொழுது அதை வைத்து முறுமுறுப்பது அது இந்த பரிசுத்த வேத சத்தியத்தை அறியாத நிலையை காட்டுகிறது. பாடுகள் வரும் பொழுது முறுமுறுப்பதற்கு பதிலாக இந்த பாடுகளை தேவன் எனக்கு தந்திருக்கிறதுடைய நோக்கம் என்னை அவர் வைத்திருக்கிற அந்த முடிவான மேன்மையை, நன்மையை அனுபவிக்க செல்வதற்காக. அல்லேலூயா. நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக தேவன் பாடுகளை தருகிறார்னு ஒருத்தர் நினைக்க கூடாது. அப்படி நினைக்க ஆரம்பிச்சா முறுமுறுப்பு வரும், கஷ்டம் வரும். என்னை கஷ்டப்படுத்துவதற்காக தேவன் பாடுகளை தரவில்லை, என்னை செவ்வை வழியில் நடத்துவதற்காக, அந்த முடிவான மேன்மையை நான் அனுபவிக்க வைப்பதற்காக தேவன் எனக்கு பாடுகளை தருகிறார். ஆமென். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்?
Praise the Lord. எனவே நாம் அனுதினமும் நம்முடைய சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் பிதாவின் சித்தத்தை சுமந்து கொண்டே நாம் வாழ வேண்டும். நம் விருப்பத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. தன்னைத்தான் வெறுத்து உன் விருப்பத்துல போகாதே, உனக்கு அங்க போனா நல்லா இருக்கும்னு தோணும், அங்க போகாதே. அப்பாவுடைய சித்தம் என்ன? அப்பாவுடைய சித்தத்தின் வழியிலே நடப்போ. அது இன்றைக்கு கஷ்டமா இருந்தாலும் நாளைக்கு மேன்மை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இது மிக முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு, தாவீது போன்றவர்கள் எல்லாம் மிகவும் உயர்த்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்தார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே ரெண்டு காரியங்கள். ஒன்று வந்து அவருடைய பொதுவான சித்தம், அது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை வாசித்து தேவனுடைய சித்தம் இது, மனுக்குலம் இந்த வழியில் நடக்க வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த வழியில் நடக்க வேண்டும் என்று தேவ சித்தத்தை அறிந்து பைபிள் மூலமாக அறிந்து நடக்கிறோம். அடுத்தது தனித்தனி வாழ்க்கைக்காக நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓடு பாதையை நியமித்திருக்கிறார். அதற்கென்று தேவன் நம்மை நடத்துகிறார். அது அவருடைய ஆவியின் மூலமாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியின் மூலமாய் நடத்தும் பொழுது இன்னொரு விசேஷத்தையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். நமக்கு மேல் யாரை தேவன் நடத்துவதற்கு வைத்திருக்கிறாரோ அவர்கள் மூலமாகவும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் சரியாக தேவ சித்தத்தை நாம் செய்ய முடியும். சிலர் ஆவியானவர் நடத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் சில வேளை ஆவியானவர் இவர்களுக்கு மேல் அவர் நியமித்திருக்கிற ஆட்களை கொண்டு இவர்களை நடத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை கவனிக்க மாட்டார், அதை அசட்டை பண்ணுவார்கள். இதனால் தேவ சித்தம் செய்யாதபடி வாழ்க்கை இடறி போகிறது உண்டு. உதாரணம் நான் சொன்ன யோசேப்பு, தாவீது போன்றவர்கள் எல்லாம். யோசேப்பை பாருங்கள், அவருடைய தகப்பனார் சொன்ன வார்த்தைக்கு கேட்டு அவருடைய தகப்பனாருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சென்ற பொழுது அதன் மூலம் பிதாவினுடைய சித்தம் அவர் வாழ்வில் நிறைவேறினது. ஹல்லேலூயா. தாவீது அவருடைய தகப்பன் சொன்னதை கேட்டு யுத்த களத்துக்கு சென்ற பொழுது தகப்பனுடைய அந்த நடத்திப்புக்கு அவர் கீழ்ப்படிந்த பொழுது தேவனுடைய சித்தம் அவர் வாழ்வில் நிறைவேறினது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அப்படித்தான். யார் தன்னை நடத்துகிறவர்களுடைய அந்த நடத்துதலுக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ, செவி கொடுக்கின்றார்களோ, கேட்டு நடக்கிறார்களோ, அவர்கள் தேவ சித்தத்தை செய்யும்படி தேவன் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை இதே சிலுவையிலே சொல்லும்படி விரும்புகிறேன். இயேசு தமது சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்று சொன்னால் அவர் எதை சுமந்து கொண்டு போகிறார் தெரியுமா? ஒரு கீழ்ப்படிதலின் சின்னத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் பிதாவின் சித்தத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறார். அவர் கீழ்ப்படிதலின் சின்னத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறார். வாசிப்போம் பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இயேசு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார் என்றால் அவருடைய பிதாவானவருக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறார். கீழ்ப்படிதலின் சின்னமாக இந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு செல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல்! மகனே, உலகத்துக்கு நீ மனுஷனாய் போக வேண்டும் என்று பிதாவானவர் சொன்ன பொழுது அதற்கு கீழ்ப்படிந்தார். அவர் வார்த்தையாக மகிமையாய் தேவனுடைய மடியில் இருந்தவர் மனுஷனாய் வந்து இந்த பாடுகள்லாம் படுகிறதுக்கு கீழ்ப்படிந்தார். உலகத்தில் வந்த பிறகும் ஒவ்வொரு காரியத்திலும் அந்த தேவனுடைய நடத்துதலை அவர் எதிர்பார்த்து கொண்டுதான். என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவரே சொன்னார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்பது எதுவோ அதையே குமாரன் செய்கிறாரே அல்லாமல் வேறொன்றும் தாமாய் செய்கிறதில்லை. ஹல்லேலூயா. அப்ப அவ்வளவு தூரம் பிதாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதில் கருத்தா இருந்தார். ஒட்டுமொத்தத்துல கீழ்ப்படிந்து தான் பூமிக்கு வந்திருக்கிறேன், இனி பூமியில வந்து என் இஷ்டம் போல எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கல. நான் ஒட்டுமொத்தமா பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தான் பூமிக்கு வந்திருக்கிறேன். அதே வேளையில் இந்த பூமியில நான் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும்
அவர் என்ன விரும்புகிறார், என்ன சொல்லுகிறார், அதை கீழ்ப்படிந்து நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இயேசுக்கு ஒருவரை இன்னொரு மரித்தோரை உயிரோடு எழுப்ப தோன்றி இருக்கலாம், ஆனால் அவருடைய சித்தம் என்ன, அவருக்கு கீழ்ப்படினும், அவர் சொல்றதுதான் செய்யணும், அவர் சொல்லாத நம்ம செய்யக்கூடாது. பாத்தீங்களா, அவர் எல்லா மரித்தோரையும் நினைச்சா உயிரோடு எழுப்பி அவருடைய வல்லமை காட்டியிருக்கலாமே, அவருடைய மன உருக்கத்தை காட்டியிருக்கலாமே, எல்லாருக்கும் நான் இறங்குகிறேன், எல்லாருக்கும் நான் உயிர் தழுதலை கொடுக்கிறேன்னு சொல்லி. ஆனா எல்லாத்துலயுமே அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல்லே அவர் வளர்ந்து வருகிறார். சொல்லி இருக்கிறது, எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தாரா, ஒரு மரணத்துக்கு நீ மரிக்க வேண்டும் மகனே என்று சொன்ன பொழுது அந்த மரணத்துக்கும் கீழ்ப்படிந்தார். அதுவும் சிலுவையில நீ மரிக்கணும், பயங்கரமான பாடுபட்டு ஈன கோலமாக சிலுவையில மரிக்க வேண்டும் என்று பிதாவானவர் சொன்ன பொழுது அந்த சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அதற்கு கீழ்ப்படிந்தேன், இதை சொன்னீங்க இதுக்கு கீழ்ப்படிந்தேன், இப்ப சும்மா எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா நான் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுவாங்களா. Praise the Lord. அல்லேலூயா. அப்படி சில சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க, கீழ்ப்படிதலுக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படி சொல்லுவார். ஆனா இயேசுவின் கீழ்ப்படிதலை பார்த்தால் இதுக்கு மேல இனி ஒன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு சிலுவையின் மரண பரியந்தம் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தவரானார். ஹல்லேலூயா. எனவே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது இதுதாரும் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து 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 ஒவ்வொரு அடிகளும் அப்படிதான் நடந்திருக்கிறார். இந்த பூமியில கடைசியில நடக்க முடியாத பாதை வழியாக, ஒருவரும் நடந்திராத பாதை வழியாய், சிலுவை பாதை வழியாய் இயேசு நடக்கும் பொழுது அவருக்கு தெரியும், நான் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது என் அப்பாவுடைய கீழ்ப்படிதலை, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதலை சுமந்து கொண்டு செல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை இங்கே நிறுத்தி பார்ப்போம். இதே போல ஒரு கீழ்ப்படிதலை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய உள்ளத்தின் ஆதங்கமா இருக்கிறது. அநேகர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுக்கு பயப்படுகிறேன் சொல்லுகிறார்கள், தேவனை நேசிக்கிறேன் சொல்லுகிறார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று இயேசு சொன்னாரே, கீழ்ப்படிந்து மனம் திரும்பினீர்களா, ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னாரே, கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டீர்களா, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னாரே, நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா, இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அது கீழ்ப்படிந்தீர்களா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளதிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று இயேசு சொன்னாரே, கீழ்ப்படிந்தீர்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்கள் கீழ்ப்படியாம இருக்கிறவர்கள் உண்டு. நீங்கள் இயேசுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கும் நான் சொன்னவர்கள் தான் எக்ஸாம்பிள். அவர்கள் கீழ்ப்படிதல் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது. தாவீதானாலும் சரி, யோசேப்பானாலும் சரி, அவருடைய கீழ்ப்படிதல் தான் அவர்களை மிகுந்த மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. கீழ்ப்படிந்த ஒருவரும் கஷ்டப்பட்டு போனதில்லை. இதுல ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், யோசேப்பின் கீழ்ப்படிதலை நீங்கள் பார்க்கும் போது, யோசேப்பு தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகோதரரை விசாரிக்கும்படி கடந்து சென்றான். அப்பாவுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தனால் அவனுக்கு கிடைத்த நன்மை என்ன தெரியுமா, குழியில தூக்கி போட்டதும் எடுத்து அப்புறம் இவங்கள்ட்ட அந்நியரிடத்துல விற்று போட்டதும் எகிப்துல போய் அடிமையாக இருந்ததும் வீண் பழி சாட்டப்பட்டதும் சிறைச்சாலையில கிடந்ததும் எல்லாம் இவ்வளவுதான் இவனுக்கு கிடைச்சது. எதனால, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. அப்பாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால 13 ஆண்டுகள் இவனுக்கு கிடைச்ச மேன்மையும் நன்மையும் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவன் வாழ்க்கையில ஒரு பாவி கூட அனுபவிக்க முடியாத அவ்வளவு கஷ்டமான அனுபவத்தை அவன் அனுபவிச்சான். ஆனா பொறுமையா இருந்தான், தேவனை விட்டு விலகவில்லை, தேவனும் அவனோடு இருந்தார். கடைசியில அவன் அவனுடைய 30வது வயதுல பார்க்கும் போது அவன் உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. இப்ப எகிப்து என்கிற அந்நிய தேசத்திலே பெரிய ஒரு மந்திரியாக உட்கார்ந்திருக்கும் போது இப்ப அவனுக்கு தெரியும், அன்றைக்கு எங்க அப்பா சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிந்ததுனால எனக்கு கிடைத்த பலன்
இந்த கன்னிய தேசத்தில் அதிகாரியாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இடைப்பட்ட காலம் 13 ஆண்டுகள் என்ன நினைச்சிருப்பான், எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு எனக்கு கிடைச்சது சிறைவாசமா, அடிமைத்தனமா, வீண் பழியா, கொலை திட்டமா, சதி திட்டமா, இதான் எனக்கு கிடைக்கணுமா என்று அவன் ஒருவேளை மனதிலே வேதனைப்பட்டிருக்க முடியும். அப்பாவுக்கு கீழ்ப்படியாத துன்மார்க்கமாய் நடக்கிற என்னுடைய மற்ற சகோதரர்கள் சந்தோஷமா வீட்டுல இருக்கிறான், அவன் தொழில் அவன் நல்லா செஞ்சுக்கிட்டு அவன் குடும்பமா மனைவி பிள்ளைகளோட நல்லா இருந்துகிட்டு இருக்கிறான். ஆனா நான் அப்பாவுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை 13 ஆண்டுகள் கஷ்டப்படுகிறேன். ஆனா 13 ஆண்டு முடிந்த பிறகுதான் தெரியும் இதெல்லாம் தேவன் ஏன் செய்தார். ஹல்லேலூயா. இதே வழியில் தான் தேவன் நம்மை நடத்துகிறார். ஒருவேளை இந்த 13 ஆண்டு கால திட்டத்துக்குள் நீங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், ஒருவருக்கு 13 ஆண்டா இருக்கலாம், ஒருவருக்கு 13 நாட்களா இருக்கலாம், அதெல்லாம் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு காரியங்களை தேவன் எப்படி நடத்துகிறாரோ அதை பொறுத்தது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த அனுபவத்தில் இன்றைக்கு நீங்க இருக்கிறீங்களா, சோர்ந்து போகாதிருங்கள், முடிவு பரியந்தம் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அதான் சொல்லுங்க, சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார், கீழ்ப்படி. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் கீழ்ப்படிஞ்சிட்டு பிறகு கொஞ்சம் தலை தூக்கணும்னா கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி இல்லை, முடிவு பரியந்தம் கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எவ்வளவு உயர்த்தினாலும் கர்த்தருக்கு கடைசி வரை கீழ்ப்படி. கர்த்தர் நமக்கு எவ்வளவு அதிகாரத்தை தந்தாலும் கடைசி வரை யாரு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படி. நம்ம நம்முடைய ஜபத்தினாலும் நம்முடைய காரியங்களினாலும் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்தாலும் நம்ம கடைசி வரை யாரு கீழ்ப்படியணும் சொல்லுங்க. ஆமா, நீங்க ஜபத்தினால பெரிய ஆசீர்வாதங்களை பெற்று பெரிய நன்மைகளை பெற்று உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீங்க, ஆனாலும் நீங்க கடைசி வரை என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை. அனுதினம் அந்த சிலுவையை சுமந்து கொண்டே செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் எப்பொழுதும் இன்பமாக இருக்காது, எல்லாருக்கும் தெரியுமே, கீழ்ப்படிதல் என்பது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்காது. சில வேளை சந்தோஷமா இருக்கும், பல வேளையும் கஷ்டமாகத்தான் இருக்கும். நான் இன்னொரு ஆள் சொல்றது கேட்டு நடக்கணும்னு சொல்லும் போது நம்ம சுயத்துக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான், அதுதான் அந்த சுயம் வெறுக்கணும்னு சொல்றது. ஹல்லேலூயா. சுயத்தை வெறுத்தா, தன்னைத்தான் வெறுத்தா, கர்த்தருக்கும் கீழ்ப்படிய முடியும், நம்மை நடத்துறவங்களுக்கும் கீழ்ப்படிய முடியும். ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் என்கிறது உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே வரணும் நமக்கு. அதுக்கு சிலர் கீழ்ப்படிய மாட்டார்கள், பிறகு 2 அடி கொடுப்பார்கள். பிள்ளைகளுக்கு அப்படித்தானே, இதை செய்யனா செய்யா, அப்புறம் சத்தம் போடணும், அப்புறம் 2 அடி கொடுக்கணும், அதுக்கு பிறகு செய்ய, அது அழகா இருக்குமா? இதே மாதிரி தேவன் சொன்னதை செய்யாம அப்புறம் அவர் சத்தம் போட்டு, யார் மூலமா, பிரசங்கத்துல 2 சத்தம் போட்டு எச்சரிப்பு கொடுத்து, அதுக்கும் கீழ்ப்படியாம பிறகு 2 அடி போட்டு, அதுக்கப்புறம் ஐயோ ஆண்டவரே ஞான ஸ்நானம் எடுக்கிறேன் அப்பா, ஆண்டவரே இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இது வந்து அழகா இருக்குமா உங்களுக்கு? ஆனபடினாலே கர்த்தர் சொல்றத நம்ம கேட்கணும், கீழ்ப்படியணும், அது எவ்வளவு டீசெண்டான அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் நம் அனைவருக்குள்ளும் வர வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன், கர்த்தர் நியமித்த ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படியணும். குடும்பத்திலே பெற்றோரை தேவன் தந்திருக்கிறார், அந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததுனால ஒருவேளை யோசேப்புக்கு நடந்த மாதிரி உனக்கு தலைகீழா நடந்துட்டா கூட பயப்படாத, அதை திரும்ப தேவன் அழகாய் மேன்மையாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அதனால பயப்படாம கீழ்ப்படியலாம். கீழ் எங்க அப்பா சொன்ன கேட்டனால, எங்க அப்பா சொல்ல கேட்டு இந்த படிப்பை நான் சூஸ் பண்ணி எடுத்ததுனால எனக்கு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு, அந்த வேலை கிடைக்கல, இந்த வேலை கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, நீ முறுமுறுக்காத. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்ப்படிந்து அந்த படிப்பை எடுத்து நீ படிச்ச, இன்னைக்கு தற்காலம் கொஞ்சம் நெருக்கங்கள் கஷ்டங்கள், நீ நினைச்ச லைனுக்கு போக முடியாத அனுபவம் இருந்தாலும் பிற்பாடு பார், உன்னை மற்றவர்களை பார்க்கிலும் கர்த்தர் உயரத்தில் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு புரிந்து கொள்ளும், ஓ அன்னைக்கு எங்க அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்டதுனால இன்னைக்கு நான் நல்லா வந்திருக்கேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் நடத்துகிறவர்கள் சொல்லுகிறதுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது அந்த கீழ்ப்படிதலுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சிலவேளை நடத்துகிறவர்கள் வேணுமென்றே நம்மளை கஷ்டமா நடத்துறாங்கன்னு வச்சுங்க, அதுல கூட தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே நீர் எனக்கு மேல வைத்த நபர் என்ன இப்படி எல்லாம் செய்ய சொல்றார், எனக்கு கஷ்டமா இருக்கு,
இது நியாயம் அல்ல, நான் இதெல்லாம் செய்ய வேண்டிய இருக்கு, ஓவர் டியூட்டியா இருக்கு, ஓவர் கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நீர் சொன்னதுனால உண்மை நான் உமக்கு பயந்து இது கீழ்படுகிறேன் அப்பான்னு அப்படியே கீழ்படிஞ்சிருங்க பார்க்கலாம். அந்த கீழ்ப்படிதலுக்கு பலனாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். அந்த கீழ்ப்படிந்ததுனால என்ன கஷ்டம் உங்களுக்கு வந்துச்சோ, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, கர்த்தர் அதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா உங்களுக்கு மேன்மை கொண்டு வருவார். ஆமென். எனவே கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். இந்த கீழ்ப்படிதலின் சின்னத்தை அவர் சுமந்து செல்லுகிறார். இது பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மட்டுமல்ல, இது ஒரு அவமானத்தின் சின்னம். சிலுவை என்பது, இன்னைக்கு வந்து சிலுவை என்பது மகிமையின் சின்னம், ஒரு சிம்பிள் ஆஃப் க்ளோரி, பயங்கர மகிமையா இருக்கு. சிலுவைனாலே என்ன ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா அன்னைக்கு சிலுவைன்னா ஒரு மதிப்பும் கிடையாது. அது வந்து நம்ம ஊர்ல தூக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி, இந்த மோசமான கைதிகளுக்கு கடைசியில கொடுக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை. அது கேவலமானது, அவமானம். அதுதான் எபிரேயர் 12:2 சொல்லியிருக்கு, இயேசு சிலுவை எப்படி சகித்தார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை எண்ணாமல். அப்ப அது முழுக்க முழுக்க அவமானம் தான். அந்த சிலுவை பாதை முழுக்க முழுக்க என்னதுதான், அவமானம். ஆனா அந்த அவமானத்தை அவர் சிந்தனையில என்ன செய்யலையா, எண்ணாமல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கும் சில வேளை கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது, சில வேளை அவமானத்தின் வழிகள், பரிகாசம், நிந்தை, அவமானம், இது வரலாம். நம்ம இயேசுக்காய் ஜீவிக்கிறதுனால, அல்ல நம்ம வீட்டுல ஒரு ஜபம் நடத்தின உடனே அதுக்கு கொஞ்சம் அவமானம், நம்ம வீட்டுல ஒரு ஜோம் பண்ணி சத்தம் கேட்டா அதுக்கு அவமானம், பரிகாசம், நாம மற்றவர்கள் செய்யறதுக்கா தவறான காரியத்தை நான் இதுல செய்ய மாட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படி சொன்னோன்னே பழக்க தெரியாதவன் அப்படி சொல்லி ஒரு அவமானம். இப்படி அநேக அவமானங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கலாம். ஆனால் இயேசுவை போல இந்த பாதையில் நடக்கும் பொழுது அவமானத்தை மனசுல என்ன செய்திட கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு பதில் இயேசு எதை எடுத்துட்டார், எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம். இந்த சிலுவையின் அவமானத்தை நான் உண்மையாய் சகித்து நான் வெற்றி பெற்று விட்டேன் என்றால் எனக்கு முன்பாக ஒரு மாபெரும் சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் மனதிலே எடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இங்கு இன்றைக்கு கஷ்டப்படுகிறேன், ஆனா இந்த கஷ்டத்தின் முடிவில் எனக்கு வெற்றி வரும், மகிழ்ச்சி வரும், அந்த ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனா என்று சொல்லும் போது, அவரை எந்த சிலுவையிலே கொலை செய்ய வேண்டுமோ அந்த கொலை செய்யக்கூடிய ஆயுதத்தை, மரணாயுதத்தை, அவரை கொலை செய்யக்கூடிய மரணாயுதத்தை அவரே சுமந்து கொண்டு சென்றார். ஆமென். ஹல்லேலூயா. இது கொடுமையிலும் கொடுமை அல்லவா, இது கொடுமையிலும் கொடுமை அல்லவா. தாவீது 2 Samuel 11:14-15 வாசித்தீங்கன்னா, அந்த உரியா என்று ஒருவனை கொலை செய்ய திட்டமிட்டான். உங்களுக்கு சம்பவம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அவன் அந்த உரியாவை, உரியா ஒரு உத்தமன், அந்த சம்பவத்தை வாஸ்து பார்த்தா தான் தெரியும் இப்படி ஒரு உத்தமனா. அப்படி ஒரு உத்தமனை தான் செய்த தவறை மறைப்பதற்காக, தன்னுடைய ஆசை இச்சைக்காக அந்த உரியாவை கொடூரமாய் கொலை செய்ய தாவீது திட்டமிட்டான். அதுக்கு அவன் போட்ட திட்டம் என்ன தெரியுமா, அவன் கையில ஒரு லெட்டர் கொடுத்து விடுறான், உரியா கையில. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த யுத்தத்திலே உரியாவை முன் வரிசையில நிறுத்தணும், யுத்தத்தை பலக்க பண்ணுங்க, திடீர்னு எல்லாரும் பின்வாங்குங்கள், உரியா மாட்டிக்கொள்வான், செத்து போவான். இப்படி ஒரு விதத்துல உரியாவை கொலை செய்யணும்னு சொல்லி தாவீது ராஜா தன் படைத்தலைவர் தலைவனாகிய யோவாபுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புறான். அந்த கடிதத்தை இவன் கையிலே கொடுத்து, தன்னுடைய மரண சாசனத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு உத்தமனாகிய உரியா அது என்ன என்று பிரித்து பார்க்க ஆசைப்படாமல் கொண்டு போய் உத்தமமா யோவாப் கையில கொடுக்கிறான். யோவாப் தண்டனையை நிறைவேற்றுகிறான். எவ்வளவு பயங்கரம், தன்னுடைய சொந்த மரணாயுதத்தை சுமந்து கொண்டு போன ஒரு மனிதன். அப்ப அந்த இடத்துல இயேசுவை இப்ப வச்சு நீங்க பாருங்க, இத மாதிரி ஒரு கொடுமை தான் இயேசுக்கும் நடந்திருக்கிறது. இயேசுவை அறைய போகிற சிலுவையை ஏன் 4 ரோம போர்ச்சவன் சுமந்து கொண்டு போட வேண்டியதுதானே,
அதையும் இவர் மேலேயே சுமத்தி இவர் தான் சுமந்துட்டு அந்த கொல்கத்தா மேட்டுக்கு ஏறி போகணுமா? தன்னுடைய மரணாயுதத்தை தான் தானே சுமந்து போகும். இதற்கு நிழலாட்டமாக ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே 6 வசனத்திலே பார்க்கிறோம். வாசியுங்கள். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படி தேவன் அவனுக்கு சொன்ன பொழுது அவனும் அந்த ஈசாக்கின் மேல் அந்த தகன பலிக்கான கட்டைகளை எல்லாம் அடுக்கி ஏற்றி அவன் அதை சுமந்துட்டு வாரான். அப்ப ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், இப்போ என் மகன் சுமந்துட்டு வர்ற அந்த கட்டைகள் எதுக்கு சொல்லுங்க? இவனை கொலை செய்வதற்கு. இந்த மகனை அந்த கட்டைகளின் மேல் அடிக்க என்ன செய்ய போறேன்? கொல்ல போறேன். ஈசாக்கு தெரியாது. ஈசாக்கு பாம்பு போல கேக்குறான், அப்பா நெருப்பு ரெடி, கட்டை ரெடி, ஆடு எங்க டாடி? அதெல்லாம் அந்த டாடி பாத்துக்குவாருப்பா, நீ வா அப்படிங்கிறார். பரலோக அப்பா பாத்துக்குவாரு, நீ வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கு பாருங்க, தன்னுடைய மரணாயுதத்தை தன்மேல் சுமந்து கொண்டு போகிறது. ஆமென். உங்களை யாருக்காயிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கா? பிரைஸ் அல்லாஹ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு கொடுமையான காரியம் நடந்திருக்கிறது. இதையும் இயேசு நமக்காக சகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்ல வருகிற விஷயம், அவர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மரணாயுதத்தையே தன்மேல் அவர் சுமந்து கொண்டு சென்றார் என்று அர்த்தம். இப்ப நமக்கு என்ன சொல்லுகிறார் வாசிப்போ. 2 கொரிந்தியர் 4:10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படி தனக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடிய சிலுவையை தம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு சென்றாரோ அதுபோல பவுலும் சொல்லுகிறார், நாங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தை இப்பொழுது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. இது என்ன காரியத்தை காட்டுகிறது? இயேசுவுக்காக எந்த நேரத்தில் மரிக்க வேண்டுமானாலும் நான் ஆயத்தம் என்று சொல்லுகிற ஒரு ஆயத்தத்தோடு நான் வாழுகிறேன் என்பதை முதலாவது இது காட்டுகிறது. 3 காரியங்களை இதுல சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த இயேசுவின் மரணத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம் சொல்லும் பொழுது முதலாவது விஷயம், இயேசுவுக்காக எந்த வேளையிலும் மரிக்கலாம். இயேசு எங்களுக்காக மரித்தார், நாங்களும் எந்த நேரமும் இயேசுவுக்காக மரிக்க ஆயத்தமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், நாங்கள் குருந்து சபையாரே உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம், உங்களிடத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கும்படி எங்களிடத்தில் கிறிஸ்துவின் மரணம் விளங்கட்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க எந்த நேரமும் கிறிஸ்துவின் மரணத்துக்கு, கிறிஸ்துவை மரணத்தை போன்ற ஒரு மரணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறோம் என்று பேசுகிறார். எனவே எந்த நேரமும் கிறிஸ்துவுக்காய் மரிக்க ஆயத்தம். ஹல்லேலூயா. என்ன கிறிஸ்து இயேசு அப்படி ஒரு கொடுமையான மரணத்தை எனக்காக ஜனத்துக்காக அவர் ஏற்றெடுத்திருக்கும் பொழுது இந்த கிறிஸ்து விரும்பினால், இந்த பிதாவானவர் சித்தம் கொண்டால், அவிதமாக கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு நானும் ஆயத்தமாயிருக்கிறேன். அந்த நிலையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டும். அல்லேலூயா. குறிப்பாக தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலையில் வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பிரைஸ் அல்லாஹ். ஏன்னா இப்ப எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். இப்போ உள்ள கிறிஸ்தவம் எல்லாம் எப்படி கிறிஸ்தவம், கிறிஸ்து பேரை சொல்லி நான் என்ன செய்யணும், நான் வாழணும், நான் வாழணும், நான் வாழணும். இதுதான் இப்போ உள்ள கிறிஸ்தவம். இது உபத்திரவத்துக்கு நிக்காத கிறிஸ்தவம். ஆனால் உண்மை கிறிஸ்தவம் என்ன கிறிஸ்தவம்,
கிறிஸ்துவின் மரணத்தை என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன் என்று சொல்வதுதான் உண்மை கிறிஸ்தவம். இப்பொழுது சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவம் நம்ம உள்ளத்துக்கு ஒரு தைரியமாய், ஒரு உறுதியாய், ஒரு விடுதலையா இல்லைன்னு சொன்னா நாம உண்மை கிறிஸ்தவத்துல இல்லை என்றுதான் அர்த்தம். உண்மை கிறிஸ்தவம், நீங்க எல்லாம் சாகணும்னு நான் பிரசங்கம் பண்ணல, ஆனா பைபிள் சொல்லுது எந்த நேரமும் இந்த உலகத்தை அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக, இந்த ஜீவனை எப்பொழுது வேண்டுமானாலும் தேவ சித்தப்படி இழப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாமா, சும்மா ஏதோ என் ஜீவனை நான் விட்டுறேன்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி தெரியதுக்காக சொல்லல. கர்த்தர் சித்தப்படி அவருடைய வேளையிலே அப்படி சித்தம் வைத்திருந்தா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஆயத்தமா இருக்கணும், பயப்படவே கூடாது. ஆமென் சொல்லுங்க, ஒரு முறை கூட இன்னும் பலமா சொல்லுங்க, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாக டு டை ஃபார் கிறைஸ்ட், அதை நாங்க எப்பவும் சுமந்துட்டே தெரிகிறோம். இயேசுவுக்காக எந்த நேரம் வேணுமானாலும் சாவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். அடுத்தது இதனுடைய இன்னொரு அர்த்தம், ரோமர் எழுதின நிருபம் 6:3 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். 10:11 அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப முதலாவது எந்த எண்ணம் இருக்கணும், டு டை ஃபார் கிறைஸ்ட், அந்த எண்ணம் எப்பவும் இருக்கணும். இயேசுக்காக எப்ப வேணாலும் மரிக்கலாம். ரெண்டாவது, இது எதை குறிக்கிறது என்றால், நான் கிறிஸ்துவினுடைய மரணத்தை என் சரீரத்திலே சுமந்து திரிகிறேன் என்றால், ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மரணத்தோடு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க, இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து ஞான ஸ்நானம் பெறும் பொழுது அந்த கிறிஸ்துவின் மரணத்தோடு தண்ணீரில் நம்மை முழுக்கும் பொழுது அதுக்கு அடையாளம் என்ன, கிறிஸ்துவின் மரணத்தோடு நம்மளும் இணைக்கப்படுறோம். திரும்ப எழும்பி வரும் பொழுது அதுக்கு அடையாளம் என்ன, நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் என்ன செய்துட்டோம், இணைக்கப்பட்டோம். சோ அந்த மரணத்தின் சாயலுக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அடுத்து 10:11 ஆகிய வசனங்கள் அதனுடைய அர்த்தத்தை தெளிவாய் படித்தோம். ஆகவே நாம் இப்பொழுது பாவத்துக்கு செத்தவர்களாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. டு டை ஃபார் சின் ஆல்வேஸ், எப்பவும் பாவத்தை குறித்த மட்டும் இல்ல, நான் அதற்கு மரித்தவன். ஹல்லேலூயா. அர்த்தம் என்ன, ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னு வரும் பொழுது, ஐயா என் நாவு அதுக்கு மரிச்சுட்டையா, பொய் சொல்றதுக்கு என் நாவுக்கு இனி ஜீவன் கிடையாது, பொய் சொல்றதுக்கு என் நாவு என்ன செய்தாச்சு, செத்து போயிடுச்சு. இவனை ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என் கை செத்து போச்சு, அந்த பாவம் செய்ய இனி செய்யறதுக்கு இந்த கை என்ன செய்யிச்சு, இப்போ மரிச்சிச்சு. பாவத்துக்கு மரிக்கிறதுனா அதுதான், இயேசு நம்முடைய பாவங்களுக்கா மரித்தார், அது வேற அர்த்தம். நம்ம வந்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம்னா அர்த்தம் என்ன, இனி பாவம் செய்யறதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு ஒரு டெட் பாடியை கொண்டு போட்டா அந்த டெட் பாடியால பேச முடியாது, அந்த டெட் பாடியால கிரியேட் செய்ய முடியாது. அப்ப நம்ம எதுக்கு டெட் பாடியா இருக்கிறோம், அக்கிரமம் செய்யறதுக்கு டெட் பாடியா மாறிட்டோம், புரிஞ்சாச்சா உங்களுக்கு. தப்பு செய்யறதுக்கு இனி நம்ம யாரு, செத்துட்டேன் ஐயா, இனி எனக்கு அதுல ஜீவன் இல்லை, இந்த தப்பு செய்யறதுக்கு எனக்கு ஜீவன் இல்ல. ஹல்லேலூயா. அப்புறம் எதுக்கு உனக்கு ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கு புது ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கணும், அதான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிறோம், அதை நம்முடைய சரீரத்திலே என்றைக்கும் சுமந்து திரிகிறோம். ஞான ஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் சரீர பிரகாரமாக இயேசுவோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். மனம் திரும்புதல் என்பது நம்முடைய மனசிலே நடந்த ஒரு விஷயம், ஆனா ஞான ஸ்நானம் என்பது சரீர பிரகாரமாக அதை வெளிப்படுத்தின அருமையான விஷயம். ஹல்லேலூயா. எனவே பாவத்துக்கு மரித்திருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். மூன்றாவது, ஏற்கனவே நாம வாசித்த வசனம் தான், அதை ஒரு முறை கூட மத்தேயுல வாசிப்போம். மத்தேயு 16:24-25
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். மூன்று நான்கு சுவிசேஷர்களும் அடிக்கடி அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே இது மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இங்கேயும் சொல்லியிருக்கிறார், நாம் இயேசு மரணாயுதத்தை சுமந்து கொண்டு போனார்னு சொல்லும் போது நமக்கு அது என்ன போதிக்கிறது? நாமும் சுயம் என்னில் செத்த நிலையிலே, தன்னைத்தான் வெறுத்த நிலையில் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. டு டை ஃபார் செல்ஃப், பாத்தீங்களா? டு டை ஃபார் கிறைஸ்ட், டு டை ஃபார் சின், டு டை ஃபார் செல்ஃப். மூன்று மூன்று விதமான அர்த்தங்கள். டு டை ஃபார் கிறைஸ்ட்னா இயேசுக்காக மரிக்கிறதுனா, எப்போ வேணாலும் இயேசுக்காக மரிக்க ஆயத்தம். டு டை ஃபார் சின்னா என்னது? அந்த பாவம் செய்யறதுக்கு எனக்கு எந்த உணர்வும் கிடையாது என் சரீரத்தில், அந்த அளவுக்கு என் சரீரத்தில் செத்து போச்சுன்னு அர்த்தம். அடுத்தது டு டை ஃபார் செல்ஃப், என்னுடைய சுயம் என்பது இனி கிடையாது, அந்த சுயத்துக்கு நான் செத்துட்டேன், அல்லது சுயம் எனக்குள்ள செத்துட்டேன்னு அர்த்தம். என்னுடைய சுயத்தை நான் வெறுத்து விட்டேன், என்னை நானே வெறுத்து விட்டேன். சே, என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் நான்? இப்படியெல்லாம் போயிட்டேன், அப்படியெல்லாம் போயிட்டேன், என்னையே வெறுத்துட்டேன். இனி இந்த இயேசுக்காக தான். அல்லேலூயா. இந்த உலகத்துல எது அதை ஆசைப்பட்டு இதை ஆசைப்பட்டு என்ன அழகாக்கணும், என்ன அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் என்ன சுயம், அதை வெறுத்துட்டேன். இயேசுக்காக நான் வாழணும். அல்லேலூயா. உலகத்துல நாலு பேர் முன்னால கவர்ச்சியா என்னை காட்டிக்கணும், அதுக்காக கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் பவுடர் எல்லாம் அடிக்கணும், கொஞ்சம் அப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போடணும், அதெல்லாம் என்கிட்ட செத்து போச்சியா? இனி அந்த மாதிரிலாம் உலகத்துல கவர்ச்சி காட்டணும், உலகத்துல அழகா காட்டணும், அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு என் அழகா பார்த்து ரசிச்சா போதும். ஆமென். இப்படி சொல்றது எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? ஆமென். இதுதான் இயேசு விரும்புகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதிரிப்பட்ட சுயங்கள் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? சாகணும். சுயம் சாகணும். நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், என்னை எல்லாரும் புகழணும், என்னை பெரிய ஆளா வைக்கணும், பெரியவன் சொல்லணும், பெரிய பதவிகள்ல நான் உயர்ந்துட்டே போகணும், அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிற ஆசைகள் பலது உண்டு மனுஷனுக்கு. இந்த ஆசைகள் இதெல்லாம் சுயத்திலிருந்து வரும். சுயம் தான் இந்த ஆசைப்படும். இப்ப அந்த சுயம் செத்து போச்சு. ஹல்லேலூயா. நான் எப்படி அனுதினமும் என் வாழ்க்கை வாழுகிறேன்? இந்த சுயம் செத்த நிலையை சுமந்து கொண்டு, இந்த சுயம் செத்த நிலையை சுமந்து கொண்டு என் வாழ்க்கை பயணம் தொடர்கிறேன். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இயேசு தன்னுடைய மரணாயுதத்தை தாமே சுமந்து கொண்டு சிலுவைக்கு சென்றார் என்று சொல்லும் பொழுது, இயேசுவுக்காய் மரிக்க ஆயத்தம், பாவத்துக்கு நான் செத்து விட்டேன், சுயம் என்னில் செத்து விட்டது என்று சொல்லுகிற ஒரு நிலையிலே நாம் அனுதினமும் வெற்றியாய் கிறிஸ்துவுக்குள் வாழ்க்கை தொடர வேண்டும். ஹல்லேலூயா. நான்காவதாக, அவர் சுமந்து சென்ற அந்த மரணாயுதம் என்று சொன்ன சிலுவை, அதுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கலாம், யுத்த ஆயுதம். என்ன ஆயுதம் அது சொல்லுங்க? யுத்த ஆயுதம். அது சும்மா வெறும் இவருக்கு மரணாயுதம் சொல்லும் போதே, அது என்ன ஆயுதம்? அது யுத்த ஆயுதம். கொலோசியர் 2:14-15 ஒருவர் வாசியுங்கள். எபிரேயர் 2:14-15 இன்னொரு வாசியுங்கள். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்கை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்கள், இங்கே ரெண்டும் நமக்கு நினைவு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. கொலோசியர் 2:14-15, எபிரேயர் 2:14-15. ரெண்டும் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து தனக்கு மரணத்துக்கான ஆயுதமாய் கொடுக்கப்பட்ட அதே சிலுவையை கொண்டு எப்படி சாத்தானை யுத்தத்திலே ஜெயித்தார். அல்லேலூயா. தன்னுடைய மரண ஆயுதத்தையே அவர் யுத்த ஆயுதமாக மாற்றி
மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை அழித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம், அவருக்கு அது மரண ஆயுதம், அதே வேளையில சாத்தானுக்கு அது என்ன ஆயுதம், யுத்த ஆயுதம். சாத்தானுக்கு எதிரான யுத்த ஆயுதம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அழித்தார். அழித்தார்னு சொல்லும் பொழுது அவன் அப்படியே பஸ்பமாக்கி போட்டார்ன்னு நினைக்க கூடாது. அவன் இன்னும் அவன் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறான். அப்ப அழித்தார்னா அர்த்தம் என்ன, அவனை வந்து அது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல போட்டிருக்கு, ஹி மேட் ஹிம் நாட் அண்ட் மேட் ஹிம் நாட் அண்ட் மேட் ஹிம் ஆஃப் நோ எஃபெக்ட். அவன் ஒரு எஃபெக்ட் இல்லாதவனாக, ஒரு பூச்சியமாக தேவன் என்ன செய்து போட்டாரா, மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. மேட் ஹிம் நாட்னா என்னது, நாட்னா சீரோ, ஒரு பூஜ்யமா மாத்திட்டாரு. மேட் ஹிம் ஆஃப் நோ எஃபெக்ட், அவன் ஒரு எஃபெக்ட் இல்லாதவனா, ஒண்ணும் செய்ய முடியாதவனாய், மொத்தத்துல சொன்னா ஒன்று மற்றவனாய் அவனை தேவன் சிலுவையினால், சிலுவை என்ற ஆயுதத்தினால் தாக்கி அவனை அழித்து போட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொலோசையில் அதான் சொல்லியிருக்கு, அவனுடைய அதிகாரம், அவனுடைய துறைத்தனங்கள் எல்லாத்தையும் பறித்து புடுங்கி கர்த்தர் சிலுவையின் மேல், அவன் சிலுவையிலே அவன் மேல் என்ன செய்திருக்கிறார், வெற்றி சிறந்திருக்கிறார். எனவே இதே சிலுவையை கர்த்தர் எப்படி ஒரு யுத்த ஆயுதமாக மாற்றி இந்த சாத்தானை வீழ்த்தி விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தனக்கு கொடுக்கப்பட்ட மரணத்தையே, அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசையே ஜெயிப்பதற்காக அவர் ஆயுதமாய் மாற்றி போட்டார். ஆமென். எல்லாரையும் கொன்னு குவிச்சுட்டே இருந்தான், கொண்டு குவித்து கொண்டிருந்தான். இயேசுவே அந்த வரிசையில கொன்றலாம் நினைச்சான், கொன்றான். ஆனால் கொன்று குவிக்க முடியவில்லை. கொன்று குவித்த பட்டியலில் இயேசுவை சேர்த்து வைக்க அவனுக்கு முடியவில்லை. அவர் மூன்றாம் நாளில் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எனவே எல்லாரையும் எந்த மரணத்துக்குள்ள ஆக்கிட்டு இருந்தானோ அதே மரணத்துக்குள்ள இயேசு ஆக்குனா, இப்ப அந்த மரணமே இவனுக்கு தலையிலே சரியான அடியாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இவனை, இவனுடைய தலையை இயேசு நசுக்கினார். எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது, பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ சாத்தான மட்டுமல்ல, சிலுவையினால இன்னொன்னே அட்டாக் பண்ணி இருக்கிறார். சிலுவையை யுத்த ஆயுதமாக மாற்றி சாத்தானை அழித்தது மாத்திரம் அல்ல, பகையை கொன்று விட்டார் அல்லது அழித்து விட்டார். அல்லேலூயா. பகை என்பது ரொம்ப மோசமான, தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று பகை என்பது. இந்த பகையை இயேசு சிலுவையினால என்ன பண்ணிட்டாரா, கொன்று போட்டார். ஆமென். இன்னைக்கு உலகத்துல நிறைய கொலைபாதகம் நடக்கிறதுக்கு காரணம் என்னது, பகை. அப்படித்தானே, மனுஷன் ஒருத்தன ஒருத்தன் பகைச்சு அந்த பகையினால என்ன நடக்குது, கொலை நடக்குது. ஆனா இப்ப இயேசு தன்னுடைய சிலுவையினால இந்த பகையை என்ன செஞ்சிட்டாரா, இப்போ கொன்று போட்டார். எத்தனையோ பேரை கொல்லுகிற பகையே, எத்தனையோ பேரை அழிக்கிற பகையே, எத்தனையோ பேரை பிரிக்கிற பகையே, உன்னை என் சிலுவையினாலே நான் கொண்டு போட்டிருக்கிறேன் சொல்லி கொண்டு போட்டு இரு தரத்தாரையும் ஒன்றாக்கினார். அல்லேலூயா. பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக்கினார். பூலோகம் பரலோகத்தை பகைத்து திரிந்தது, சாத்தானுடைய வழியிலே திரிந்தது. தேவன், ஜீவனுள்ள தேவன் யார் என்று அறிய மனம் இல்லாமல் மனம் போல வாழ்ந்த பூலோகம், மனுக்குலம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையினால் கொன்ற பொழுது பரலோகம் பூலோகம் ஒன்றாக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனோடு மனிதன் ஒப்புரவாக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, யூதர்கள் புறஜாதிகள் என்றிருந்த வேற்றுமை உணர்வு, ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை போன்ற எல்லா வேற்றுமை உணர்வுகளை கொன்று போடுவதற்கு, அந்த பகைகளை கொன்று போடுவதற்கு தான் இயேசு சிலுவையிலே யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. எனவே இயேசு இவைகளை எல்லாம் ஜெயித்து விட்டார். அப்ப இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அது ஈசாக்கு கட்டைகளை சுமந்து போற காட்சியை மட்டும் அல்ல, இன்னொரு பக்கம் இயேசு சிலுவை சுமந்து போகும் பொழுதே தாவீது கவணை கையிலே சுற்றி கொண்டு அந்த கோலியாத்தை எதிர்த்து போகிற அந்த காட்சியையும் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் அது மரண ஆயுதம், ஈசாக்கு கட்டை சுமந்தது போல இயேசு சுமந்துட்டு போறார். இன்னொரு பக்கம் பார்த்தா இயேசு இப்படித்தான் சுமந்துட்டு போறாரு, ஆனா தாவீது எப்படி கவணை இதுல சிலிங்க கையில வச்சவன் அப்படி கரக்கி கொண்டு அப்படியே கோலியாத்து நேர போனானோ, அத மாதிரிதான் ஆண்டவர் சிலுவை எடுத்துக்கொண்டு போய் சாத்தானை முறியடித்தார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய யுத்த ஆயுதம். எனவே நாம் இதுல இருந்து ஒண்ணு கற்றுக்கொள்ளணும். சில சமயம் நம்ம பாடுகள்,
நான் சுமக்கிற அனுதினம் சுமக்கிற கஷ்டங்கள் இத வந்து ஒரு லோ டோன்ல எடுத்து ஐயோ இது எனக்கு ஒரு மரண ஆயுதம், இது எனக்கு ஒரு வேதனை, இது எனக்கு ஒரு கஷ்டம் என்று அப்படி அந்த சென்ஸ்ல மட்டும் நம்ம எடுக்காம இது ஒரு பக்கம் அதுவும் பிரயோஜனத்துக்கு ஏதுவாக நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனா இன்னொன்னு, இந்த பாடுகளினாலதான் இந்த பொல்லாத சாத்தானை நான் அழிக்கிறேன். ஹல்லேலூயா. யோபு பக்தன் அவ்வளவு பாடுபடும் பொழுது கடுமையான ஒரு சிலுவை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவை அவன் சுமக்கும் போது பாருங்க, அவனுக்கு தெரியுது இந்த பாடு நாம் படப்பட இதை சகிக்க சகிக்க சாத்தானுக்கு சவுக்கடி விழுந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் இந்த பாடை சகிக்க மாட்டேன்னு நான் இது முரண்டு பிடிச்சேன்னா சாத்தான் கொக்கரிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு ஜெயம் வந்துடும். ஏன்னா இந்த பாடெல்லாம் படுகிறதுக்கு காரணம் தேவனுக்கும் சாத்தானுக்கும் என் நிமித்தம் ஒரு சவால். என் நிமித்தம் தேவனுக்கும் சாத்தானுக்கும் என்ன உண்டாயிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? யோபு ஏன் பாடுபட்டார்? யோபுவுக்கு ஏன் சிலுவை கொடுக்கப்பட்டது? அவர் நிமித்தம், யோபு நிமித்தம் தேவனுக்கும் சாத்தானுக்கும் என்ன உண்டாயிருக்கு? ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் உண்டாயிருக்கு. பார்ப்போம் என்கிற ஒரு சவால். பார்ப்போம் யார் ஜெயிப்பா, பார்ப்போம் அப்படி சொல்லி சாத்தானுக்கும் தேவனுக்கும் சவால். இப்போ ரெண்டு பேருடைய கண்ணும் யார பாத்துக்கிட்டு இருக்கு? யோபுவை பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த சிலுவையில இவன் அதை ஒழுங்கா சகிச்சிட்டான்னா தேவனுக்கு ஜெயம். இந்த சிலுவையை ஒழுங்கா சகிக்காம பாதியில குழப்பிட்டான்னா யாருக்கு ஜெயம்? சாத்தானுக்கு ஜெயம். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைதான் நமக்கும் இருக்கிறது. நம்ம டெய்லி நமக்கு தேவன் தருகிற ஒரு பாடு, அதை வந்து ஐயோ பாடு அப்படின்னு அந்த தேவ வெளிப்பாடு இல்லாம இப்ப நான் சொல்லுகிற இந்த ஒரு அனுபவத்துல கண்ணோட்டத்துல அதை பார்க்காம முடியாது. வேண்டாம், ஐயோ எவன் சுமப்பான், நான் ஆண்டவர் ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம், கூட்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், இதெல்லாம்மா கிறிஸ்து மார்க்கம், இதம்மா பெந்தேகோஸ்து அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம அதை உடச்சு போட்டோம்னா சாத்தான் கைதட்டி சிரிப்பான், கொக்கரித்து மகிழுவான், உன்னை அவன் பாக்கெட்டிலே வைத்துக் கொள்வான். ஆனா நம்ம இத பொறுமையுடன் சகித்து வெற்றி பெற்றுட்டோம்னா கர்த்தர் மகிழ்ச்சி அடைவா. அல்லேலூயா. சாத்தான் ஓடி போவான், வெட்கப்பட்டு ஓடி போவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனவே ஒரு பக்கம் மரணாயுதம் போல் தெரிவதுதான், மறுபக்கம் யுத்தத்தின் ஜெய ஆயுதம். அல்லேலூயா. எனவே நாம் பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் ஈசாக்கு கட்ட சுமந்தது போல உள்ள நிலைமையை மட்டும் நினைக்க கூடாது. நம்ம கண்ணு முன்னால இந்த பிரச்சனை, இந்த பாடுதான் நான் வெற்றி பெற போகிறதுன்னு சொல்லி தாவீத மாதிரி சுத்திக்கிட்டே போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் வேணும். கடைசியாக 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கே கடைசியாக இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது மனுஷரின் பாவத்தை சுமந்து கொண்டு போகிறார். இயேசு சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது கடைசியாக, ஆனா முக்கியமா தி சென்ட்ரல் தீம், தி வெரி சென்ட்ரல் தீம் ஆஃப் கிராஸ், அந்த சிலுவையின் மிக முக்கிய மைய கருத்து என்ன? இயேசு எதை சுமந்துட்டு போறாரு சொல்லுங்க? நம்முடைய பாவங்களை, மனுஷருடைய பாவங்களை, மனுஷருடைய பாவங்கள் அனைத்தையுமே இயேசு சுமந்து கொண்டு போறார். அது இந்த வசனத்துல எப்படி எழுதியிருக்குன்னா, அவர் சரீரத்தின் மேல் நமது பாவங்களை எல்லாம் சுமந்து சிலுவையின் மேல் அதை சுமந்து என்ன செய்தாரா? தீர்த்து போட்டா. அல்லேலூயா. அப்ப உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்கள் செய்த பாவம் அல்லது இந்த அனைத்து மனிதர்கள் மேல் சுமத்தப்பட்ட பாவம் இப்ப இயேசு தன்மேல ஏற்றெடுத்து கொண்டு அவர் தமது சரீரத்திலே அந்த பாவத்தை அப்படியே சுமந்து கொண்டு போய் சிலுவையின் மேல் அதை சுமந்து தீர்த்து விட்டார். தீர்த்து விட்டார். ஆமென். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து சொல்லுங்க தீர்த்து விட்டார். தீர்த்து விட்டார். இயேசு அந்த பாவத்தை தீர்த்து விட்டார். அந்த பாவத்துக்கு என்ன ஈடு கட்டணுமோ அதை இயேசு சிலுவையில என்ன பண்ணிட்டார்? ஈடு கட்டிட்டார். ஈடு கட்டிட்டார். இனி நான் பாவ மன்னிப்பை பெற நானாக போய் ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நானாக போய் ஒரு கிரியை செய்து பாவ மன்னிப்பை பெற வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு எனக்கான தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு அவர் என் பாவங்களை என்ன செய்து விட்டார்? மன்னித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு சென்றார். இதிலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன்.
இப்படி இயேசு உலகத்தின் பாவ பாரத்தை மனிதனின் பாவ பாரத்தை சுமந்து செய்தார். அதே போல மனுஷனே நீயும் அனுதினமும் பாவ பாரத்தை சுமந்து வாழு அப்படி சொன்னாரா? இதுவரைக்கும் நம்ம தானே பேசிட்டு இருந்தேன், இயேசு அப்படி செய்தார் அதனால நம்மளும் இப்படி செய்யணும்னு பேசினேன். ஆனா இதுல அப்படி இல்லை, இதுல இயேசு பாவ பாரத்தை மனுஷனுடைய பாவ பாரத்தை எல்லாம் சுமந்துட்டு போனாரு, அதனால நம்மளும் அனுதினம் நம்ம பாவ பாரத்தை எல்லாம் சுமந்துட்டு போவோம் அப்படின்னா பைபிளுக்கே அது விரோதமான பிரசங்கமா மாறிடும். நம்ம அனுதினமும் சுமக்க வேண்டிய தேவையில்லை, அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யிட்டாரு, சுமந்துட்டு. அப்ப நாம என்னதான் செய்யணும்? அங்கே மத்தேயு 27:32 ஒரு காரியத்தை பார்க்க வாசிங்க. மத்தேயு 27:32 போகையில் சிரேனா ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு, இவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். யாருடைய சிலுவையை? அவருடைய சிலுவையை சுமக்கும்படி இவனை என்ன பண்ணாங்க? இது புதுசா இருக்கு. இது வரைக்கும் தான் ஓன் சிலுவை சும்மா ஓன் சிலுவை சும்மான்னு சொன்னாரு. இப்போ வந்து அவருடைய சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். ஆனா திடீரென்று ஒரு சிறைன ஒரு சீமோனை பிடிச்சு இந்த போர் சேவகர்கள் இந்த அதிகாரிகள் பிடிச்சு என்ன பண்றா, ஏய் நீ போய் அந்த சிலுவையை சும்மா, இயேசுடைய சிலுவையை நீ என்ன செய் சும்மா. அவனுக்கு கிடைச்ச பாக்கியம், அல்லேலூயா, யாருக்கும் கிடைக்கலையா. இந்த உலகத்துல ஆதாமின் சந்ததியில ஒரே ஒருத்தனுக்கு தான் அந்த இயேசுவின் சிலுவை அவருக்கு கூட சப்போர்ட் பண்ணி சுமக்கிறதுக்கு மாபெரும் பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஒரு இஸ்ரவேலனுக்கா? ஒரு யூதனுக்கா? ஒரு ஆபிரகாம் சந்ததிக்கா? இல்ல, அந்த சிறையனே ஊர் சீமோனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, ஒரு புறஜாதி மனுஷனுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை எழுத்தின்படி நமக்காக அவர் சுமந்த சிலுவைய கூட சப்போர்ட் பண்ணி தூக்குறது. அதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சிலுவைக்கு நீங்களும் பங்காளிகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சுமந்த சிலுவை இன்றைக்கும் அந்த சிலுவை ஆகிய கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருக்காக பாடுபடுகிற, கர்த்தருக்காக என்று உழைக்கிற அந்த சிலுவையிலே நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பங்கடையணும், பங்கடையணும். இயேசு எதுக்கு அந்த சிலுவை தூக்கிட்டு போனார்? இந்த பாவத்துல அழிகிற இந்த மக்கள் எல்லாம் மீட்கணும், அதுக்காக பாவ மன்னிப்புக்காக நாம் பலியாகணும். அதே தானே இப்ப நாம செய்கிற ஊழியத்தினுடைய அர்த்தமும் அதுதானே. எதுக்கு ஊழியம் செய்கிறோம்? இந்த பாவத்துல வாழுகிற மக்களை எல்லாம் என்ன செய்யணும்? மீட்டெடுத்து தேவராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். இந்த மக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போகணும், தேவன் மகிமை அடையணும். இதுக்காக செய்யப்படுகிற ஊழியத்திலே ஏதாவது ஒரு பகுதியில நம்மளும் கை கொடுக்கிறவளா இருக்கணும். அந்த சிலுவை, இயேசுவின் சிலுவை ஆகிய தேவன் ஊழியத்திலே நானும் ஒரு பங்காளி. நான் அன்னைக்கு சிறனே ஓர் சீமோனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என் வாழ்நாள் காலத்துல எனக்கும் கொஞ்சம் கிடைச்சிருக்கு என்று சொல்லி கண்டிப்பாக செய்யணும். அவனை பலவந்தம் பண்ணாங்களாம், அப்படிச்சு கொண்டு வந்து சுமடா சுமடா அப்படின்னாங்க. நம்ம ஆட்களை அப்படி செய்ய வைக்க கூடாது. பிடிச்சு கொண்டு வந்து செய்யுங்க, அது செய்யுங்க அப்படி நம்ம இருக்க கூடாது. நம்ம தன்னார்வத்தோடு இயேசுடைய சிலுவையை சுமக்கணும். ஹல்லேலூயா. இது நம்ம கிடைக்கிற மாபெரும் பாக்கியம். எதனா செய்யலாம், எதனா செய்யலாம், கர்த்தருக்காக ஆத்மா ஆதாயம் பண்ணலாமா, இருக்கிற ஆத்மாக்களுக்கு நான் ஏதாவது பிரயோஜனப்படலாமா, என்ன செய்யலாம், கர்த்தருடைய ஊழியத்துல என்ன பிரயோஜனப்படலாம் என்கிற எண்ணத்தோடு கூட கர்த்தருடைய சிலுவையை அவர் பாவிகளுக்காக சுமந்து தீர்த்த, பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த அந்த சிலுவையில் ஒரு பங்கு நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். நான் சொன்ன காரியங்களை மனதில் கொண்டு ஜெபிக்க போகின்றோம். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடினோம் நான், சிலுவையின் ஜெய கீதம் பாடிடுவேன். சிலுவையின் பாடுகள் பெருகிடவே நான், சிலுவையின் ஜெப கீதம் பாடிடுவேன். அந்த சிலுவையின் மீனல கழித்திடுவேன் நான், தரும் முடி அணிந்திடுவே ஆயந்தன் பாய்.
தன் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிறோம். அதற்காக பேருந்த பெருவாழ்வு நமக்காக காத்திருக்கிறது. சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவர் சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். நாளைக்கு முடி சூடப்படுவான். சிலுவையினால் வரும் முடி சூடப்படுவதற்காக இன்றைக்கு கர்த்தர் அனுதினமும் வாழ்க்கையில் தருகிற சின்ன சின்ன பாடுகள், அவருடைய நுகம், அவைகளை சந்தோஷகரமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவே நீர் என்னை நன்றாய் நடத்துகிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவரை புகழ்ந்து அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி அவருக்கு பின் சொல்லுவோம். ஆயந்த பாக்கியத்தை எண்ணிடவே எனக்கு ஆனந்தமே பரமானந்தமே, ஆயந்தன் பாக்கியத்தை எண்ணிடவே. எல்லாரும் பரலோகத்தை நோக்கி பாருங்கள். சிலுவை நமக்கு பெற்று தருவது பரலோக மேன்மை. சிலுவை நமக்கு பெற்று தருவது கிறிஸ்துவின் கரத்திலிருந்து மேன்மையான கிரீடம். ஹல்லேலூயா, ஓ க்ளோரி லார்ட். நன்றி 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 இயேசுவே. இந்த சிலுவை நான் சுமக்க வெட்கப்பட மாட்டேன். எனக்கு நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் தருகிற சிலுவையை சுமக்க இனி தயங்க மாட்டேன். சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவாண்டவரிடத்துல, கர்த்தாவே நீர் எனக்கு அனுதினமும் தருகிற சிலுவையை நான் பொறுமையுடன் சகித்து சுமந்து வெற்றி சிறப்பேன் ஆண்டவரே, வெற்றி சிறப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? உண்மையாக ஒரு மாற்றத்தை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்வோம். பல வேளைகளில் கிறிஸ்து நமக்கு அனுமதிக்கின்ற சில பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இவைகளை நினைக்கும் பொழுது முறுமுறுப்புகளால் உள்ளம் நிரம்பி இருக்கிறதா? இந்த முறுமுறுப்பு ஆத்மாவை கெடுத்து கொண்டிருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அதனால் தான் இயேசு சொன்னார், மகனே மகளே, உன்னை நீயே வெறுத்து, உன்னை நீயே வெறுத்து உன் சிலுவை அனுதினமும் சுமந்து கொண்டு வா, அப்பொழுது உன் ஆத்மாவை காத்துக்கொள்வாய், அப்பொழுது உன் நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வாய், உனக்காய் நான் வைத்திருக்கிற கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான், உன் சிலுவையை அனுதினமும் நீ சுமக்கணும். சந்தோஷம் உனக்கு இருக்கிறது. சிலுவை சுமப்பது சந்தோஷம் அல்ல, ஆனால் அதுக்கு பிறகு உனக்கு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைத்து இந்த அவமானத்தை, இந்த கஷ்டத்தை எண்ணாமல், முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரத்தோடு சிலுவையை சுமந்து வா. ஸ்தோத்திரத்தோடு உன் சிலுவையை சுமந்து வா. உன் குடும்பத்தில் சிலுவையா? உன் வேலை ஸ்தலத்தில் சிலுவையா? எங்கே சிலுவை? அக்கம் பக்கத்து வீட்டாரா சில சிலுவைகள் உன்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறதா? உன் அலுவலகத்தில் உன் உடன் வேலை பார்க்கிற சிலரினாலே சில கசப்பான சிலுவைகள், கஷ்டமான சிலுவைகள் உன்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறதா? நீ இணைந்து நின்று செயல்படும் ஒரு குழுவிலே, ஒரு செயலிலே, ஒரு அமைப்பிலே கஷ்டப்படுத்தப்படுகிறாயா? அந்த சிலுவை இன்றைக்கு சந்தோஷமா ஏற்றுக்கொள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? சும்மா உட்கார்ந்து எழும்பி போனீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வர முடியாது. நீங்கள் இருதயம் திறந்து தேவ சமூகத்திலே, ஆமாண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், இனி அந்த முறுமுறுப்பு எனக்குள்ள வரக்கூடாது, இனி அந்த ஆத்திர பேச்சு எனக்குள்ள வரக்கூடாது, அவசர நேரத்தில் எல்லாரையும் சாடுகிறது, சத்தம் போடுகிறது, சாபம் போடுகிறது, இதெல்லாம் என்னை விட்டு மாறட்டும். என் குடும்பத்தில் நீர் சுமக்கும், எனக்கு நான் சுமக்கணும்னு சொல்லி தந்திருக்கிற சிலுவை அல்லவா, அதை நான் சுமப்பேன். என் பிசினஸ்ல நான் சுமக்கணும்னு நீங்க தந்த சிலுவை அல்லவா, அதை சுமப்பேன். சொல்றீங்களா? சும்மா கேட்டுட்டு இருக்கீங்களா? தயவுசெய்து எல்லாரும் பேசுங்க ஆண்டவரோடு. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்திலே பாடுகள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில பாடுகள் இருந்தாலும், ஊழியத்தில் உள்ள பாடுகள்,
ஊழியத்திலுள்ள பாடுகளெல்லாம் டைரக்டா சிலுவை சுமக்கிற பாக்கியமாக்கும். அதை போய் வருத்தப்பட்டு அதை போய் முறுமுறுத்தாச்சுன்னா அப்புறம் ஊழியத்துக்கு நம்ம வந்தே அர்த்தம் இல்லைன்னு ஆகிடும். அதனால ஊழியக்காரங்க எல்லாம் சந்தோஷமா சந்தோஷமா ஆண்டவுடைய சிலுவையில் அந்த சீமோனுக்கு கிடைத்த பாக்கியம் நமக்கும் நேரடியா சுமக்க முழு நேர ஊழியர்களா அதை சுமக்கிற பாக்கியம்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுல ஒரு கஷ்டம் வந்தோடனே முறுமுறுத்தீங்கன்னா அது உங்க ஆத்மாவுக்கு அது வளர்ச்சிக்கு எதுவானது அல்ல, உங்க ஊழியத்துக்கு அது பிரயோஜனத்துக்கு எதுவானது அல்ல. மாற்றி விடுங்க, முறுமுறுப்பு அகற்றுங்க, எல்லா உள்ளங்கள்ல இந்த முறுமுறுப்பு மாறட்டும், ஆத்திரம் மாறட்டும். அந்த முறுமுறுப்புனாலதான் ஆத்திரம் வருது, ஆத்திரத்தினால அவசியம் இல்லாத பேச்சுகள் வருது, ரொம்ப உடைவுகள் வருது, தோல்விகள் வருது, பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு அந்த சிலுவைய நாம சுமப்போம், சிலுவைய நாம சுமப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கைய நெஞ்சில வைத்து சொல்லுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் வரல, சரியான உறுதி வரல. நீங்க எல்லாம் சரியா ஜெபம் பண்றீங்களான்னு கொஞ்சம் வலது கைய நெஞ்சில வைத்து அப்பாட்ட உண்மையா சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு கேளுங்க. வாய் திறந்து கேட்டா தானே உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கை பயணத்துல எனக்கு பிடிக்காத நிறைய காரியத்தை நீங்க அனுமதிக்கிறீங்க ஆண்டவரே, ஆனா அது பின் நாட்கள்ல என்னுடைய நன்மைக்காகத்தான். ஆனா நான் தெரியாம அடிக்கடி முறுமுறுக்கிறது, வெறுக்கிறது, கசந்து கொள்றது, ஆத்திரமா செயல்படுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு எனக்கு அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, என் உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. உண்மையா கேட்டீங்கன்னா ஆவியானவர் கிரியை செய்வார். ஏன்னா ஆவியானுடைய ஊழியமே அதுதானே, நம்மை மறுரூபப்படுத்துவதானே அவருடைய ஊழியம், நம்முடைய உள்ளத்தை புதுப்பிக்கிறதான அவருடைய ஊழியம், நம்முடைய சுபாவத்தை அப்பா பிதாவுடைய சுபாவத்துக்கு நேராக மாற்றுவதானே அவருடைய ஊழியம். அதை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. ஒரு ஒரு நிமிடம் கூட அந்த பாடல்ல சிலுவை சுமந்து ஏகிடுவேன் என்கிற அடியை மட்டும் பாடி ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆனா எல்லாரும் உணர்ந்து பாட வேண்டும். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கூறி உயர்த்திடுவேன். சிலுவை சுமந்து நான் ஏகிடுவேன், அவ சிலுவையை எங்கும் கூறி அவருடைய சிலுவையை எங்கும் நாம் கூற வேண்டும், அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதற்குரிய கிருபை நமக்கு தரும்படியாகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். பிதாவின் சித்தம் அனுதினமும் நமது வாழ்வில் நாம் சுமந்து வாழும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். பரலோக பிதாவுக்கும் அவர் எனக்கு மேல் நியமித்திருக்கிறவர்களுக்கும் நான் கீழ்ப்படிந்து வாழுகிறேன் என்ற நிலையில் நாம் என்றும் வெற்றியாய் தொடரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஆமேன். பலவேளை அந்த கிறிஸ்துவின் மரணத்தை நம்முடைய சரீரத்தில் சுமந்து திரிகின்ற அந்த அனுபவம் அது எப்பொழுதும் நமக்குள் வெற்றியாய் திகழும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமை, நமக்கு வரும் பாடுகளே நமக்கு எதிரடையான சத்துருவின் தலையை நசுக்குகிற ஆயுதங்கள், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவர் ஆரம்பித்த இந்த மகிமையான ஊழியத்தை நாமும் அவருடன் கூட ஆவியானவருடைய ஆலோசனைப்படி அவரோடு இணைந்து நாம் சுமக்க போகிறோம். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே,
நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இப்படி ஒரு அருமையான ஆண்டவரை, இரட்சகரை எங்களுக்காக இந்த உலகத்தில் ஏற்படுத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுத்து, ஆமை தம்மை வெறுமையாக்கி, எங்களை போல ஒரு மனுஷனாக மாறி, அடிமையின் ரூபம் எடுத்து, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகி, எங்களுக்காக இதையெல்லாம் செய்தீராண்டவரே. இயேசுவே, இதை நினைக்கும் பொழுது எவ்வளவு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஒரு பக்கம் நீர் இதெல்லாம் செஞ்சதுனால தானே நாங்கள் இன்னைக்கு வாழ்வடைந்து நிற்கிறோம். இந்த பிசாசை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து நாங்க ஒரு வெற்றி வாழ்வு வாழ முடிகிறதப்பா. இது நீங்க பெற்ற அந்த மகாபரிய வெற்றி அல்லவா? இதெல்லாம் நினைச்சு நாங்க உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் தகப்பனே. மாத்திரமல்ல, அன்றைக்கு நீங்க சிலுவை, உங்க சிலுவை நீங்க சுமந்து போன வேளையில இயேசுவே, இந்த பிதாவின் சித்தத்தை நீங்க சுமந்து போனதை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த பிதாவுக்கு கீழ்ப்படிதல நீங்க அப்படியே சுமந்து செயல்பட்டதை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க மரணத்துக்கான ஆயுதத்தை நீங்களே சுமந்துட்டு போனதை நாங்க நினைக்கும் பொழுது, அந்த இயேசுவின் மரணத்தின் சாயல நாங்க எப்பொழுதும் ஞானஸ்நானத்தின் மூலம் எங்க சரீரத்துல பெற்று அதை எப்பொழுதும் சுமந்து வாழ, உங்களுக்காக எப்ப மறிக்கவும் ஆயத்தம், உங்களுக்காக எந்த இடத்திலும் பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ ஆயத்தம், இந்த சுயம் வேண்டாம், இயேசுவோட விருப்பம் போதும் என்று சொல்லி வாழுகிற வெற்றி வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல, அது ஒரு பக்கம் மரணாயுதமா இருக்கும் பொழுதே, அது மறுபக்கம் எவ்வளவு பெரிய வெற்றியின் ஆயுதம், வெற்றியின் ஆயுதம். தாவீது கையில கவனம் அப்படியே சுத்திட்டு கோலியாத்தை எதிர்த்து போல, நாங்க எங்களுக்கு எதிராக எழும்புற எல்லா பிசாசின் வல்லமைகளை பயந்து நடுங்கி அல்ல, தாவீதை போல கைகளிலே ஆமென் சிலுவையின் ஆயுதத்தை சுற்றினவர்களை போல அப்படியே தைரியமா போய் சிலுவையினால் அவனை ஜெயிக்க எங்களுக்கும் கிருபை தாங்க. ஏன்னா நீங்க சிலுவையில ஜெயித்துட்டீங்க, இனி நாங்க ஆமென் அவனுடைய வாளாகிய தந்திரத்தை தான் அடிக்கிற வேலை எங்களுக்கு இருக்கிறது. தலையை நீங்க நசுக்கிட்டீங்க ஆண்டவரே, அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. மாத்திரமல்ல, நீர் எங்களுடைய எல்லாருடைய பாவ பாரத்தை சிலுவையில சுமந்து தீர்த்துட்டீங்களே. அந்த பாவத்தினால வரக்கூடிய சாபம், வியாதி, எதுவா இருந்தாலும் எந்த துன்பம், எந்த பாடுகள், எல்லாம் பாவத்தினால தானே வருகிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரத்தை அங்க செஞ்சுட்டீங்களே ஆண்டவரே. நினைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்பா. இன்னைக்கு அந்த பாக்கியத்தை புரிந்து கொள்ளாம, தங்கள் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி, தங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லி, தங்கள் சரீரத்தை அடித்து கிழித்து துன்புறுத்துகிற மக்கள் இன்னைக்கு வாழ்றாங்களே. இது ஒண்ணும் தெரியாம கர்ம கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த ரட்சிப்பை, மாபெரும் ரட்சிப்பை பெறாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அவங்களுக்காக செய்யப்படுகிற கிறிஸ்துவின் ஊழியமாகிய சிலுவையை நாங்களும் அந்த சீமோனை போல பங்கு கொண்டு சுமப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. அந்த துடி துடிப்பை ஒவ்வொரு உள்ளங்களிலும் தாங்கப்பா. வல்லமையுள்ள கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வந்தவனுடைய பிள்ளைகளுக்குள் இந்த சிலுவையின் சிந்தை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். சிலுவையின் சிந்தை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். சிலுவையின் சிந்தை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.